சென்னை செல்ஸ் தீபாவளி வந்தாச்சு சந்தோஷம் புதுசாச்சு லெட் தி செலிப்ரேஷன்ஸ் பிகின் விசிட் இந்தியாஸ் ஃபர்ஸ்ட் வாக் த்ரூ டனல் அக்வேரியம் விஜிபி மரைன் கிங்டம் டுடே. அந்த அசல் கோளார் என்பவர் பெண்களை அத்துமீறி அவர் கை வைக்கக்கூடிய இடத்துல எல்லாம் கையை வைத்து நெருக்கத்தை காட்டுகிறார். அந்த அசல் கோளார் உண்மையிலே கோளாராக ஆகிவிட்டார் போன்று பெண்களை பார்க்கும் போதெல்லாம் அத்தனை பெண்களும் இது போன்ற செயலில் ஈடுபட வேண்டும் என்று அவர் நெருக்கத்தை காட்டுகிறார். அவர்கள் ஏதோ அந்த பிக்பாஸ் சாரிக்குள் சென்றவுடன் அவர்கள் தானாக அத்தனை பேச்சுகளும் தானாக அத்தனை நெருக்கங்களையும் தானாக காதல் பேச்சுகளை பேசுவதால் நீங்கள் நினைத்துக் கொண்டால் நீங்கள் தான் மூட்டால். இதற்கு இயக்குநரே கமல்ஹாசன் அவர்கள் தான். அசல் கோளாறு மட்டும் அந்த நிகழ்ச்சியில் கோளாறு அல்ல, கமல்ஹாசனே பணத்திற்காக கோளாறு. அதாவது அவருடைய அந்த தொலைக்காட்சியினுடைய பணம் சம்பாதிக்க வேண்டும் என்பதற்காக இது போன்ற நெருக்கமான காட்சிகளை வைப்பது எந்த வகையில் நியாயம்? இன்னமும் விவரம் தெரியாமல் இருக்கக்கூடிய பெண்களும் ஆண்களும் அதை உண்மை என்று நம்பிக்கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் வரக்கூடிய சண்டையாக இருக்கட்டும், அவர்களை கட்டி பிடித்து காதல் செய்யக்கூடிய லீலைகளாக இருக்கட்டும், இது காதல் அல்ல காமம். இதுதான் நான் எதிர்க்கிறோம். நீங்கள் எதபடியான கையில் வைத்துக் கொண்டு இது ஆட சுதந்திரம் அக்குறம் சுதந்திரம் என்று சொன்னால் நீங்கள் நாங்கள் சூத்துக்குள் செய்யக்கூடிய காமலீலைகளை, நாங்கள் சூத்துக்குள் செய்யக்கூடிய அத்துமீறல்களை, நாங்கள் சூற்றுக்குள் செய்யக்கூடிய அந்த நெருக்கமான காட்சிகளை நீங்கள் வெட்ட வெளியில் அரங்கேற்ற நீங்கள் தயாரா? சார் வணக்கம். வணக்கம் சார். பிக்பாஸ் நிகழ்ச்சிக்கு எதிர்ப்பு தெரிவித்து ஒரு அறிக்கை ஒன்று வெளியிட்டிருந்தேன், எதற்காக இந்த எதிர்ப்பு குரல்? பிக்பாஸ் நிகழ்ச்சிக்கு ஏதோ நான் நேற்று மட்டும் இந்த அறிக்கையை வெளியிட்டு கண்டன குரலை எழுப்பவில்லை. ஆரம்பம் முதலே எப்போது இந்த பிக்பாஸ் நிகழ்ச்சி வந்ததோ அப்பொழுதிலிருந்தே இதை வன்மையாக கண்டிக்கிறேன், கண்டித்து கொண்டிருந்தோம். காரணம், மற்ற மாநிலங்களில் இது எந்த அளவிற்கு விஷம பிரச்சாரங்களை மேற்கொண்டு அந்த மாநிலத்தினுடைய கலாச்சாரத்தை சீரழிக்கக்கூடிய வகையிலே ஒரு நீலப்படம் போன்று, ஒரு நீலப்பட தளத்தில் சென்றால் அதில் எப்படி இருக்கும் என்பதை போன்றுதான் அந்த பிக்பாஸ் நிகழ்ச்சி வேறு மாநிலங்களில் இருந்தது. அதற்கு பிறகு அது தமிழகத்திலே தனியார் தொலைக்காட்சியிலே வருகிறது என்ற அந்த காரணத்தை கேட்டவுடன் உடனுக்குடன் தமிழகத்திலே தேசிய முன்னேற்ற கழகத்துடைய சார்பாக நாங்கள் மிகப்பெரிய கண்டனத்தை எழுப்பினோம், போராட்டம் ஆர்ப்பாட்டம் பண்ணியிருக்கிறோம். ஏன் என்று சொன்னால், மற்ற மாநிலங்களை விட தமிழகத்தில் இருக்கக்கூடிய கலாச்சாரம் தலைவணங்கி கை கூப்பி இருக்கை கூப்பி ஏற்றுக்கொள்ளக்கூடிய வகையிலே இருக்கும். ஏனென்றால் இந்திய கலாச்சாரம் என்றால் உலக அளவிலே பெயர் போனது. அதிலும் குறிப்பாக தமிழ்நாட்டு கலாச்சாரம் என்று சொன்னால் எந்த பெண்மணிகளை, தமிழ்நாட்டு கலாச்சாரத்தை நேசிக்கக்கூடிய எந்த பெண்மணிகளை பார்த்தாலும் கையொப்பும் இரு கை கூப்பி வணங்கக்கூடிய வகையிலே தான் அவர்கள் இருப்பார்கள். அப்பேற்பட்ட தமிழகத்திலே இது போன்ற மேலை நாட்டு கலாச்சாரத்தையும் இங்கே தமிழகத்தில் நேசிக்கக்கூடிய கலாச்சாரத்தை இழிவுபடுத்துகிற வேலையும் ஒரு தனியார் தொலைக்காட்சி செய்கிறது என்று சொன்னால் அது எப்படி ஏற்புடையது, அது எப்படி தமிழ்நாட்டு பெண்களுக்கு உகந்ததாக இருக்கும், அது எப்படி தமிழ்நாட்டு கலாச்சாரத்துக்கு உகந்ததாக இருக்கும், இதுதான் நாங்கள் எதிர்க்கிறோம். சார், இப்போ நீங்களே சொன்னீங்க ஹிந்தி பிக்பாஸில் வந்து சில விஷயங்கள் அந்த மாதிரி இருந்தது, அதனால தான் இப்போ தமிழுக்கு எதிர்க்கிறோன்னு சொல்கிறீங்க. ஆனால் ஹிந்தியில் இருக்கிறத விட தமிழில் ரொம்பவே கட்டுக்கோப்பாக தானே கொண்டு போகிறாங்க. அது உங்களுடைய பார்வையாக என்னென்று எனக்கு தெரியவில்லை. கட்டுக்கோப்பு என்று சொன்னால் நீங்கள் இந்தியில், அதாவது மாற்று மாநிலத்தில் இருக்கக்கூடிய அந்த நிகழ்ச்சிக்கும் தமிழகத்தில் இருக்கக்கூடிய நிகழ்ச்சிக்கும் நீங்கள் தளத்தில் ஒரு சம தளத்தில் வைத்து கொண்டு இதைவிட இது பரவாயில்லை என்கின்ற தோரையில் உங்களுக்கு கேள்வி இருக்கிறது. அது அப்படியல்ல. இவர்கள் இப்போது செய்து கொண்டிருக்கக்கூடிய இந்த நாடக காதல், இந்த விஷம பிரச்சாரமான இந்த காம லீலைகள், இதுவே தமிழ்நாட்டு கலாச்சாரத்துக்கு மிகப்பெரிய பேரிடியாக இருக்கக்கூடிய வகையில் தான் இருக்கிறது. அதைத்தான் எதிர்க்கிறோம். அது மட்டுமல்ல, இப்போது இருக்கக்கூடிய தொகுத்து நிகழ்ச்சியை வழங்கக்கூடிய மதிப்புக்குரிய கமல்ஹாசன் அவர்கள் என்ன சொன்னார், நாங்கள் இந்த நிகழ்ச்சியில் ஆரம்பிக்கின்ற போது எந்த சூழ்நிலையும் தமிழ்நாட்டு கலாச்சாரத்திற்கு எதிரானதாக இருக்காது, தமிழ்நாட்டு மக்களுக்கு எதிரானதாக இருக்காது, குறிப்பாக பெண்களுக்கு எதிரானதாக இருக்காது என்று தெளிவாக சொன்னார். அது மட்டுமல்ல, அவர் அந்த கலாச்சார ஆடைகளை எந்த அளவிற்கு நேசிக்கிறோம் என்று தமிழ் மரபுப்படி இருக்கக்கூடிய கலாச்சார ஆடைகளை தான் பயன்படுத்த முடியும் சொல்லிவிட்டு இப்போது பிட்டு படத்தில் நடிக்கக்கூடிய வகையிலே அது போன்ற ஆடைகளை வைத்துக் கொண்டு இவர்கள் பேசி வைத்தது போன்று இவர்கள் அது எல்லாமே ஒரு கூட்டம், ஒரு செட்டிங். அந்த செட்டிங்கில் நீங்கள் பேசிக்கொண்டு நீங்கள் இப்படித்தான் இருக்க வேண்டும், நீங்கள் எல்லை மீற வேண்டும், அத்து மீற வேண்டும், நீங்கள் இது போன்று காதலிக்க வேண்டும் என்று அந்த ஏற்கனவே கொடுக்கப்பட்ட அஜெண்டா படி அவர்கள் அதில் நடிக்கிறார்கள். இது எப்படி உண்மையான ஒரு நிகழ்ச்சியாக இருக்கும்? அது மட்டுமல்ல, அந்த நடிப்பு அவருடைய வியூவர்ஸை ஏற்ற வேண்டும், அதாவது அவருடைய அந்த தொலைக்காட்சியினுடைய பணம் சம்பாதிக்க வேண்டும் என்பதற்காக இது போன்ற நெருக்கமான காட்சிகளை வைப்பது எந்த வகையில் நியாயம்? இன்னமும் கிராமப்புற பகுதியிலே விவரம் தெரியாமல் இருக்கக்கூடிய பெண்களும் ஆண்களும் அதை உண்மையாக
என்று நம்பிக்கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் வரக்கூடிய சண்டையாக இருக்கட்டும், அவளை கட்டிப்பிடித்து காதல் செய்யக்கூடிய லீலைகளாக இருக்கட்டும், இது காதல் அல்ல, காமம். இதுதான் நான் எதிர்க்கிறோம். காதலை எதிர்க்கவில்லை. காதல் என்ற போர்விலே இவர்கள் தன்னுடைய பெயரையும் புகழையும் மேலும் மேலும் வலிமைப்படுத்த வேண்டும் என்பதற்காக அந்த காதல் என்ற வார்த்தையை பயன்படுத்தி காமலையில அரங்கேற்றுவதை நாங்கள் வன்மையாக கண்டிக்கிறோம். இதில் என்ன தவறு சொல்லுங்கள் சார்? இப்போ ஆடை சுதந்திரம் அதுன்றது பார்த்தீங்கன்னா ஒவ்வொருடைய தனிப்பட்ட விருப்பம் அப்படிங்கும்போது அதில் எப்படி நம்ம தலையிட முடியும்? ஆடை சுதந்திரம் என்பதற்காக அல்லது பெண்ணுரிமை சுதந்திரம் என்பதற்காக அது பொதுமக்களுடைய சுதந்திரம் என்பதற்காக நான்கு அறைக்குள் நடப்பதை வீதியில் வெட்ட வெளிச்சல் உங்களை செய்ய முடியுமா? உங்களை பார்த்து நான் கேள்வி எழுப்புகிறேன். இல்லை, யாரை பார்த்து கேள்வி எழுப்ப வேண்டும்? கமல்ஹாசன் அவர்களை பார்த்து கேள்வி எழுப்பட்டுமா? கேட்கிறேன். சுதந்திரம் என்று நீங்கள் எதுபடியான கையில் வைத்துக் கொண்டு இது ஆடை சுதந்திரம் அக்குறும் சுதந்திரம் என்று சொன்னால், நீங்கள் நான்கு சூத்துக்குள் செய்யக்கூடிய காமலீலைகளை, நான்கு சூத்துக்குள் செய்யக்கூடிய அத்துமீறல்களை, நான்கு சூற்றுக்குள் செய்யக்கூடிய அந்த நெருக்கமான காட்சிகளை நீங்கள் வெட்ட வெளியில் அரங்கேற்ற நீங்கள் தயாரா? இதுதான் நான் கேட்கிறேன். அப்போது ஒரு பொறுப்புள்ள, அதாவது வெறும் கமல்ஹாசன் என்று சொன்னால் நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கக்கூடிய நபராக மட்டும் நான் பார்க்கவில்லை. அவர் ஒரு கட்சியினுடைய தலைவர். அது மட்டுமல்ல, 50-70 ஆண்டுகளாக தமிழகத்தில் இருந்து கொண்டு மிகப்பெரிய சினிமா துறை கோலேசித்துக் கொண்டிருப்பவர். இதற்கு உலகநாயகன் என்ற பட்டம் பேரு. அப்பேற்பட்ட முகம், வெளிச்சமாக இருக்கக்கூடிய மக்கள் மத்தியிலே பிரகாசமாக இருக்கக்கூடிய அந்த முகத்தை வைத்துக் கொண்டு நீங்கள் ஏதேனும் இந்த மக்களுக்கு நன்மை செய்யக்கூடிய வகையில் இருந்தால் அரசியல் களத்தை எதற்காக நீங்கள் ஆரம்பித்தீர்கள்? இந்த மக்களுக்கு சேவையாற்ற வேண்டும். அப்போது மக்களுக்கு சேவையாற்றக்கூடிய வகையில் நீங்கள் அரசியல் காலத்தை நீங்கள் வியூகம் அமைத்தது உண்மை என்று சொன்னால், நீங்கள் எதற்காக நாங்கள் சுகத்துக்குள் இது போன்ற நாடக காலில் மையமாக வைத்துக் கொண்டு வெறும் கேவலம் பணத்திற்காக மட்டுமே நீங்கள் இயங்கிக் கொண்டிருப்பதால் எப்படி உங்கள் தமிழ்நாட்டில் அரசியல் கட்சி தலைவர் உங்கள் தமிழ்நாட்டு மக்கள் ஏற்பார்கள்? நீங்கள் நாங்கள் சுகத்துக்குள் உள்ளே பாய் போட்டு அமர்ந்து விட்டு மக்களை முட்டாளாக்கி கொண்டு நீங்கள் தேர்தல் நேரத்திலே வந்து நாங்கள் இந்த மக்களுக்காக உழைக்க வந்திருக்கிறோம், திராவிட கட்சியில் எதுவும் செய்யவில்லை என்று நீங்கள் கூப்பாடு போட்டால் மக்கள் எப்படி தயாராகுவார்கள்? எப்படி மக்கள் உங்களுக்கு ஆதரவு கருத்தை நீட்டுவார்கள்? ஆகவே வெறும் நிகழ்ச்சி தொகுப்பாளராக இருந்தால் மட்டும் நாங்கள் இந்த கண்டனத்தோடு மட்டும் இதை நிப்பாட்டியிருக்க மாட்டோம். ஏன் ஒரு படிக்கு மேலே சென்று கடுமையான வார்த்தைகளை பயன்படுத்தும் என்று சொன்னார் கமல்ஹாசன். அவர்களுக்கு இந்த சமூகத்தில் முக்கிய பொறுப்பு உண்டு. காரணம், அவர் சமூக ஆர்வலர், சாதி மதத்துக்கு அப்பாற்பட்டவர், சாதி கொடுமைகளை எதிர்த்து பேசக்கூடியவர் என்று பல பட்டங்களை வைத்துக் கொண்டு அதற்கு பிறகு இது போன்ற கேவலமான நிகழ்ச்சிகளை, இது போல இழிவான நிகழ்ச்சிகளை, இது போன்ற கேடுகட்ட நிகழ்ச்சிகளை கமல்ஹாசன் ஒரு தலைவராக இருந்து கொண்டு இங்கே தனியார் தொலைக்காட்சி நிகழ்த்துகிறார் என்று சொன்னால், நிகழ்ச்சியை ஒருங்கிணைத்து செயல்பட்டுக் கொண்டிருக்கிறார் என்று சொன்னால், இது கண்டனம் மட்டுமல்ல, மிகப்பெரிய அளவில் கூடிய விரைவில் அந்த நிகழ்ச்சியில் நடக்கூடிய இடத்தில் மிகப்பெரிய போராட்டத்தினர்கள் முற்றுகை போராட்டம் நிகழ்த்துவோம். சார், நீங்கள் இவ்வளோ ஆவேசப்படும்ங்கிற அளவுக்கு இந்த பிக்பாஸ் சீசனில் யார் என்ன காரியம் சார்? நீங்கள் கூர்ந்து கவனிக்கணும். அந்த அசல் கோளார் என்பவர் பெண்களை அத்துமீறி அவர் கை வைக்கக்கூடிய இடத்துல எல்லாம் கையை வைத்து நெருக்கத்தை காட்டுகிறார். அப்போது இதைவிட உங்களுக்கு வேற என்ன சான்று வேண்டும்? நீங்கள் அந்த நிகழ்ச்சியை பார்த்தீர்களா? அந்த அசல் கோளாறு உண்மையிலே கோளாறாக ஆகிவிட்டார் போன்று. பெண்களை பார்க்கும் போதெல்லாம் அத்தனை பெண்களும் இது போன்ற செயலில் ஈடுபட வேண்டும் என்று அவர் நெருக்கத்தை காட்டுகிறார். ஆகவே அசல் கோளாறு மட்டும் அந்த நிகழ்ச்சியில் கோளாறு அல்ல, கமல்ஹாசனே பணத்திற்காக கோளாறு. இதுதான் என்னுடைய பதில். சார், இப்போ நீங்களே சொன்னீங்க பிக்பாஸ் நிகழ்ச்சியில் சில கலாச்சார சீரழிவு நடக்குது, இல்லை அந்த மாதிரிலாம் குற்றச்சாட்டை முன்வைக்கிறீங்க. ஆனால் கமல்ஹாசன் அவர்கள் வாரத்தோடைய இறுதியில் 2 நாட்கள் வந்து திரையில் தோன்றி அங்கே என்னென்ன தவறுகள் நடக்குதோ அது எல்லாத்தையுமே சுட்டி காட்டி அதுக்கான நடவடிக்கையும் எடுத்துட்டு தானே இருக்காங்க சார். அந்த நாடக காதலுக்கு காமலீலைகளுக்கு முக்கியமான டைரக்டர் அவர் தானே, இயக்குநரே அவர் தானே. அதைத்தான் நான் வன்மையாக கண்டிக்கிறோம். அவர்கள் ஏதோ அந்த பிக்பாஸ் சாரிக்குள் சென்றவுடன் அவர்கள் தானாக அத்தனை பேச்சுகளும், தானாக அத்தனை நெருக்கங்களும், தானாக காதல் பேச்சுகளை பேசுவதால் நீங்கள் நினைத்துக் கொண்டால் நீங்கள் தான் மூட்டால். இதற்கு இயக்குநரே கமல்ஹாசன் அவர்கள் தான். அதைதான் தான் நான் கமல்ஹாசன் எதிர்க்கிறேன். அந்த தொலைக்காட்சி மட்டும் எதிர்க்கவில்லை, உள்ளே நடிக்கக்கூடிய நடிகர் நடிகருக்கு நான் எதிர்ப்பு தெரிவிக்கவில்லை. முக்கியமாக கமல்ஹாசன் தான் இயக்குநர். அம்பு மீது நாம் கோபப்படுவது முட்டாள்தனம். அம்பு எய்தவன் யார்? அந்த அம்பை எய்தக்கூடிய இடத்திலே கமல்ஹாசன் இருப்பதனால் தான் கமல்ஹாசன் எதிர்க்கிறோம். அதற்கு பிறகு அந்த நிகழ்ச்சியை எதிர்க்கிறோம். இதுக்கு முன்னாடி பிக்பாஸ் நிகழ்ச்சியில் முறையற்ற முறையில் நடந்த நிறைய பேரை வந்து எலிமினேட் பண்ணி அனுப்பியிருக்காங்க. அப்படி இருக்கும்போது அவங்க கரெக்டான ஒரு நடவடிக்கையில் தானே எடுத்துட்டு இருக்காங்க சார். இதற்கு முன்னாடி அவர் சரியான முறையில், குறிப்பாக முறையற்ற செயலில் ஈடுபட்டதினால்தான் எலிமினேட் செய்து வெளியில் அனுப்புகிறார்கள் நீங்கள் சொல்லுகிறீர்கள். நான் கேட்பது, எப்படியாவது எந்த நிகழ்ச்சிகள் நீங்கள் தூய்மையாக நடத்தினாலும் கூட அங்கே நீங்கள் தொடர்ந்து யாராவது ஒரு நபரை எலிமினேட் செய்ய வேண்டும். அதுதானே அந்த நிகழ்ச்சியினுடைய வரைமுறை. அதற்கு இது ஒரு காரணம், இவ்வளவுதான். தவறை அவர்களை செய்ய சொல்லிவிட்டு கமல்ஹாசன் போன்ற இயக்குநர்கள், கமல்ஹாசன் போன்ற நிகழ்ச்சி தொகுப்பாளர் தப்பித்து விடுது மக்கள் மத்தியிலே. நான் அதற்கு ஒருபோதும் உடன்படவில்லை.
இதுக்கு பேர் தான் கிராமத்தில் பழமை இருக்குது. குழந்தையும் ஆட்டி விட்டு கிள்ளியும் விடுவார்களாம், அல்லது கிள்ளி விட்டு தொட்டிலில் ஆட்டுவார்களாம். அது போன்ற தான் கமல்ஹாசனுடைய நிகழ்வு. ஒரு ஒரு கட்சியினுடைய தலைவர், இந்த சமூகத்தை நேசிக்கக்கூடிய நீங்கள், அது போன்ற பணத்திற்கு உங்களை அழைத்தாலும் கூட எனக்கு இது போன்ற நிகழ்ச்சியில் உடன்பாடு எனக்கு இல்லை, நான் மக்கள் பணியை செய்ய போகிறேன். நீங்கள் வந்திருந்தால் நாங்களே உங்களுக்கு சிவப்பு கம்பளை விரித்து நாங்கள் வரவேற்றிருப்போம். ஆனால் பணத்திற்காக நீங்கள் நான்கு அறைக்குள் சென்று நீங்கள் அத்தனை ஏழைகளையும் அரங்கேற்ற சொல்லிவிட்டு அதற்கு தலைமை பொறுப்பிலே நாற்காலியை போட்டு அமர்ந்து விட்டு தேர்தல் நேரத்தில் எங்கள் வீதிக்கு வந்தால் தான் நாங்கள் எதிர்க்கிறோம். இது போன்ற நிகழ்ச்சி கமல்ஹாசன் இடத்திலே யார் நிகழ்ச்சி நடத்தினாலும் அல்லது எவன் நடத்தினாலும் தவறு, தவறு தான். தமிழ்நாட்டு கலாச்சாரம் ஒருபோது இது போன்ற இச்சைகளுக்கு ஒருபோதும் துணி போக, தமிழ்நாட்டினுடைய நேசிக்கூடிய பெண்களும் ஆண்களும் ஒருபோது இந்த இச்சைகளுக்கு துணி போக மாட்டார், அதை ஆதரித்து பேச மாட்டார்கள். சார், இப்போ கடந்த காலங்களில் பார்த்தீங்கன்னா பிக்பாஸை எதிர்த்து நீங்கள் மட்டுமே போராட்டத்தை முன்னெடுக்கிற மாதிரி இருக்குது, நீங்கள் மட்டுமே குரல் கொடுக்குற மாதிரி இருக்குது. பெண்கள் அமைப்பே அமைதியாக தானே இருக்காங்க, பெண் சுதந்திரத்தை பற்றி பேசக்கூடிய அவங்களே அமைதியாக இருக்கும்போது நீங்கள் ஏன் இவ்வளோ வந்து ஒரு ஆவேசமாக அடைகிறீங்க? சார், பெண்கள் வீதிக்கு வந்து போராடுகிறாரா இல்லையா, மாதர் சங்கம் வீதிக்கு வந்து போராடுகிறாரா இல்லையா, பெண்கள் அமைப்பு பெண்கள் சங்கங்கள் போராடுகிறா இல்லையா என்பது கேள்விகள் வேறு. நான் ஒரு சகோதர சகோதரோடு பிறந்தவன். இரண்டாம் கூத்துன்ற ஒரு படம் வெளிவந்தது. வெளிவந்ததற்கு முன்பாக டீசரை வெளியிட்டார்கள். அதில் ஒரு ஆணனுடைய ஆண்குறியை காட்டினார்கள். எந்த மகளிரான தமிழகத்தில் பொங்கினார்களா? நான் ஆதாரத்தை காட்டவா? 100க்கும் மேற்போட்டரை அழைத்து கொண்டு பிரசாத் ஸ்டுடியோ வாசலில் நின்று கொண்டு நான் போராட்டம் செய்தேன். அந்த போஸ்டில் கருப்பு மையை வீசி, தக்காளி வீசி, சேற்று வாரி பூசி, அங்கேயே கண்டன கொலை எழுப்பி அந்த இயக்குநரை விரல்களை வெட்டுவேன் என்று நேரலையில் தொலைக்காட்சியிலே நேரடியாக நான் பத்திரிகையாளர் மன்றத்தில் சந்தித்து பேட்டி கொடுத்தேன். ஆக எனக்கு உணர்வு இருக்கிறது, இந்த தமிழ்நாட்டு கலாச்சாரம் சீரழிந்து போய்விடக்கூடாது என்பதற்காக, என் குல பெண்கள் இதை பார்த்து மனம் வெம்பிவிடக்கூடாது என்பதற்காக நான் களத்தில் நிற்கிறேன். இதில் ஒத்த கருத்துள்ள தமிழ்நாட்டு மக்களை நேசிக்கூடிய, கலாச்சாரத்தை நேசிக்கூடிய யாரெல்லாம் வந்தாலும் வரவேற்கிறோம், நீங்களும் வரவேற்கலாம். வரவேற்காத நபரை பற்றி பேச நான் இங்கு தயாராக இல்லை. சார், இப்போ நீங்க வந்து திமுகவை ஆதரிக்கிறீங்க, ஒரு முற்போக்கான கட்சியை ஆதரிச்சுட்டு இருக்கும் போது பெண்களுடைய சுதந்திரம், ஆடை சுதந்திரத்துக்கு வந்து இவ்வளவு கட்டுப்பாடு சொல்றீங்களே? திராவிட முன்னேற்ற கழகம் எப்போதுமே பெண்களுக்கு எதிரான கட்சிகள் அல்ல. திராவிட முன்னேற்ற கழகம் எப்போதுமே இந்து மக்களுக்கோ இந்து சமுதாயத்துக்கோ எதிரான கட்சிகள் அல்ல. இவர்கள் சங்கரா சங்கங்கள், பாஜக போன்ற கட்சிகள் இது போன்ற செயலை முன்னிறுத்தி திராவிட முன்னேற்ற கழகத்தை இந்த மக்களுக்கு இருக்கக்கூடிய அந்த நன்மதிப்பை பிரிக்கக்கூடிய வேலையை செய்கிறார்கள். அதற்கு தமிழ்நாடு ஒருபோதும் அதற்கு ஒத்துழைப்பு கொடுக்க மாட்டார். ஏனென்றால் 2021 சட்டமன்ற பொதுத்தல முன்பாக வேலை வைத்து முருகனை வைத்து அரசியல் செய்தார்கள். தமிழ்நாட்டு மக்கள் இங்கே ரசித்தார்களா இல்லையே? பாரதிய ஜனதா கட்சி மிகப்பெரிய சவுக்கடி கொடுத்தார்கள். அதிமுக கட்சியிலே கூட்டணி வைத்துக் கொண்டு நான்கு சட்டமன்ற உறுப்பினர் பாஜக அவர்கள் வெற்றி பெற்றாலும் கூட அவர்கள் வெற்றி பெறவில்லை, அதிமுக கட்சி தான் வெற்றி பெற்றிருக்கிறது. ஆகவே திமுக இந்துக்களுக்கோ இந்து பெண்களுக்கோ இந்து மதத்திற்கோ எதிரான அந்த கருத்து சொல்வதே மிகப்பெரிய தவறு. இது அஜெண்டா யாரை கையில் எடுக்கிறான்னு சொன்னால் சங்கார சங்கங்கள் எடுக்கிறது. தமிழ்நாட்டு மக்கள் ஒருபோதும் இதற்கு ஆதரவாக செயல்பட மாட்டார்கள். ஆகவே திமுக ஒருபோதும் பெண்களுக்கு எதிரானவர் அல்ல. குறிப்பாக நான் ஒரு ஒட்டவரையை முடிக்கிறேன். இந்தியாவை திரும்பி பார்க்கக்கூடிய வகையிலே பெண்களுக்கும் சம உரிமை சொத்தில் பங்குண்டு என்று வரலாற்று சிறப்புமிக்க அந்த சட்டமன்ற தீர்மானத்தை நிறைவேற்றி மாபெரும் வெற்றியை பறித்து கொடுத்தவர் மதிப்புக்குரிய மறைந்த முன்னாள் முதல் ஐயா கலைஞர் அவர். மறுக்க முடியுமா? இதைவிட பெண்களுக்கு ஒரு பான சோற்றுக்கு ஒரு சோறு தான் பதம் என்பது போன்று இதைவிட பெண்களுக்கு திமுக மதிப்பு கொடுப்பதற்கு வேறு காரணம் தேவையா? அப்போது அதோடு பயணக்கூடிய நாங்கள் எப்படி இருப்போம்? அது போன்றுதான் இருப்போம். இதை பொறுத்துக்கொள்ள முடிய விஷம பிரச்சாரம் மேற்கொண்டு பேசுவார்கள். இதற்கு என்ன சப்பை கட்டி கட்டி கொண்டு சேற்றி வாரி பூச முயல்வார்கள். ரொம்ப நன்றி சார். நன்றி சார். Visit India's first walk-through tunnel aquarium, VGP Marine Kingdom today.